வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் ஹ்ரீம் சிவசிவ. ஓம் ஹ்ரீம் பராசக்தியை நமக. பாரதியின் பராசக்தியில் விடுதலை வெண்பா. ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய வித்மகே ஹேமரூபாய தியமகி தன்னு சோம பிரஜோதியா. பாடல். சக்தி பதமே சரணென்று நாம் புகுந்து பக்தியினால் பாடி பலகாலம் முக்தி நிலை காண்போம் அதனால் கவலை பிடி தீர்ந்து கூண்போம் அமரபுரி. பொறி சிந்தும் வெங்கணல் போல் பொய் தீர்ந்து தெய்வ வெறி கொண்டால் அங்கு அதுவே வீடாம். நெறிகொண்ட வையமெல்லாம் தெய்வ வழியின்றி வேறில்லை. ஐயமெல்லாம் தீர்ந்தது அறிவு. அறிவிலே தோன்றி அவனியிலே தோன்றும் அறிஞராய் பூமியிலே வாழ்வீர். புரி கண்டு செல்வமெல்லாம் பெற்று சிறப்புறவே சக்தி தரும் வெல் வைரசீர் மிகுந்தவே. வேலை பணிந்தால் விடுதலையாம் வேல் முருகன் காலை பணிந்தால் கவலை போம். மேலறிவு தன்னாலே தான் பெற்று சக்தி 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 என்று சொன்னால் அதுவே சுகம். சுகத்தினை நான் வேண்டி தொழுதேன் எப்போதும் அகத்தினிலே துன்புற்று அழுதேன். யுகத்தினிலோர் மாறுதலை காட்டி வலிமை நெறி காட்டி ஆறுதலை தந்தாள் அவள். தான் பாடல். பாடலுக்கான பொருள். அன்னையாம் பராசக்தியின் அருள் தரும் திருவடிகளை அபயம் அபயமென்று அடைக்கலமாக நாம் பற்றி பக்தியினால் பரவசமாகி பல நாளும் பாடி பரவி பக்குவம் தாமடைந்து பந்தவாசங்கள் விட்டகண்டு முக்தியாம் திருநிலையை முயன்றுதான் அடைந்திடுவோம். அத்தையின் நிலைதனில் அன்னையின் அருளால் கவலைகள் என்பதான கடும் பிணிகள் நீங்கியே தெய்வீக ஞானத்தை தெளிவுடனே அடைந்திடுவோம். தீப்பொறி சிதறியே தீயாக பொழிந்திடும் வெண்மை மிகுந்ததான வெங்கணல் போன்றுதான் பொய்மை அழிந்து ஒல்லாங்கு ஒளிந்து இறைவன் மீதுதான் இணையற்ற பற்று வைத்தால் நற்பேராம் அந்நிலையே பேரின்ப பெருநிலையாம். அறநெறி அனுசரிக்கும் அகிலம் அனைத்தும் இறைவனின் ஆற்றலால் இயங்குவது இன்றி வேறில்லை. இது குறித்த ஐயமெல்லாம் இப்போது எனக்கில்லை. தரித்திரனாய் பிறந்து தான் தாரணியில் வாழ்வோரே ஆற்றலோடு வெற்றியும் அனைத்தான வளங்களையும் வரமாகவே தந்தருளும் வைரமண உறுதியும் பெருமையும் மிக்கதான பெருமானின் திருவேல் உங்களது சிந்தனையில் உதயமாய் சுடர்விட்டால் நீங்கள் கொண்ட லட்சியங்கள் நிச்சயமாய் நிறைவேறி அனைத்தான செல்வங்களையும் அகிலமதில் அடைந்தே உன்னதமான வாழ்வினை உறுதியாக வாழ்ந்திடுவீர். ஆறுமுகனாம் சண்முகனின் அருள்வேலை நாம் தொழுதால் இவ்வுலக தலைகளில் இருந்து இப்போதே விடுபடலாம். வேலெடுத்து வினையகட்டும் வேல்முருகன் திருவடிகளை பணிந்தே தொழுதிட்டால் பாவங்கள் கவலைகள் பஞ்சாகவே தான் பறந்து பரம இன்பம் கிட்டிடுமே. தற்பரமான ஞானத்தை தன்னாலே தான் பெற்று சக்தி 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 என்று சந்ததமும் உச்சரித்தால் அனுபவம் அதுவேதான் அளப்பரிய பேரானந்தமே. இன்பமுடன் நன்மைகளை இவ்வுலகில் நான் பெறவே தங்களை நானும் இங்கு துதிபாடியே தொழுதேன். எப்போதும் என் மனதில் ஏதேதோ துன்பமுடன் கண்களில் நீ கசிய கதறியே அழுதேன். அன்னை அவள் பராசக்தி ஆடுகளமாம் கலியுகத்திலும் ஏற்றமானதாம் மாறுதலை எனக்காக காண்பித்து வல்லமை நான் அடைய வழிமுறைகள் தான் உரைத்து சிந்தையில் அமைதியை சீர்மையுடன் தந்தாள் அவள். ஓம் சக்தி. ஓம் வாழ்க வளமுடன்.